ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்குருல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டருடைய கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்குருல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டருடைய ஒர்க்கிங் அண்ட் ஆப்ரேஷனை பற்றி பார்க்கலாம். இப்போ நார்மலாக த்ரீ ஃபேஸ் அப்ளை ஒரு மோட்டார் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஸ்டேட்டரில் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் வந்து ஆர்எம்எஃப் சொல்லுவாங்க, அதாவது ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அந்த ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு எங்கே கிரியேட் ஆகும்னா, இப்போ இந்த ஸ்டேட்டாருக்கும் இந்த ரோட்டாருக்கும் இடைப்பட்ட அந்த இடைவெளியில் ஏர் கேப் கிரியேட் ஆகிருக்கும்ல, அந்த ஏர் கேப்பில் தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகும். ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா சின்க்ரோனஸ் ஸ்பீடில் வந்து ரொட்டேட் ஆகும். இப்போ அந்த சின்க்ரோனஸ் ஸ்பீடு அப்படின்னா என்னென்னா, சப்ளை ஃப்ரீக்வன்சியும் போலோட எண்ணிக்கையும் பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா இந்த சின்க்ரோனஸ் ஸ்பீடு வந்து இருக்கும். அதுதான் இந்த ஃபார்முலா டிஃபைன் பண்ணுவாங்க, என்எஸ் ஈக்குவல் டு 120 எஃப்டி பை பி. இந்த என்எஸ் பார்த்தீங்கன்னா வந்து சின்க்ரோனஸ் ஸ்பீடு, எஃப் வந்து ஃப்ரீக்வன்சி, பி வந்து பார்த்தீங்கன்னா வந்து போல். எவ்வளோ நம்பர் ஆஃப் போல்ஸ் நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஸ்பீட் நம்மளுக்கு வேரி ஆகும். ஏன்னா வந்து சின்க்ரோனஸ் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு போல், அதே போல் சின்க்ரோனஸ் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஃப்ரீக்வன்சி. இப்போ ஃப்ரீக்வன்சி அதிகமாகச்சுன்னா ஸ்பீடு அதிகமாகும், ஃப்ரீக்வன்சி கம்மியாச்சுன்னா ஸ்பீடு கம்மியாகும், போல் அதிகமாகச்சுன்னா ஸ்பீடு கம்மியாகும், போல் கம்மியாச்சுன்னா ஸ்பீடு அதிகமாகும். உருவாகக்கூடிய அந்த ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு ரோட்டார் பாரை வெட்டக்குள்ளே அந்த ஃபேரடேஸ் லாவோடைய விதிப்படி பார்த்தீங்கன்னா பாரில் ஒரு இஎம்எஃப் தூண்டப்படும். ரோட்டார் பாரை ஆல்ரெடி நம்ம ஷார்ட் சர்க்கியூட் பண்ணி வச்சுருக்கிறதுனால ரோட்டார் பாரில் ஒரு கரண்ட் வந்து உருவாகும். இந்த ரோட்டார் கரண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டோட ரியாக்ட் ஆகிறதுனால ஒரு டார்க் உருவாகி அந்த டார்க் மூலம் ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகி மோட்டார் சுற்றும். இந்த டார்க் தான் பார்த்தீங்கன்னா ரோட்டாரை மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கக்கூடிய அந்த திசையில் வந்து சுழலை செய்து இப்போ ரோட்டார் என்ன பண்ணும் அப்படின்னா உருவான அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோடைய ஸ்பீடை வந்து அடைய முயற்சிக்கும். ஆனால் வந்து அதை அடைய முடியாது. ஒருவேளை அந்த ரோட்டார் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டோடைய ஸ்பீடை அடைஞ்சிடுச்சு அப்படின்னா ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்து ஜீரோவாகிடும். அதான் பார்த்தீங்கன்னா என்எஸ் மைனஸ் என்ஆர் ஈக்குவல் டு ஜீரோ. இதனால ரோட்டாரில் எந்தவித இஎம்எஃப்ஓ கரண்ட்டும் வந்து உருவாகாது, டார்க்கும் வந்து ஏற்படாது. இதனால் மோட்டார் வந்து ரொட்டேட் ஆகாது. எப்போல்லாம் நம்மளுக்கு அந்த மோட்டார் வந்து ரொட்டேட் ஆகுதோ அப்போல்லாம் என்ன நடக்கும்னா, நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டோடைய ஸ்பீடுக்கும் ரோட்டாரோடைய ஸ்பீடுக்கும் இடையில் ஒரு வித்தியாசம் இருந்துகிட்டே இருக்கிறதுனால மட்டும்தான் வந்து அந்த மோட்டார் வந்து ரொட்டேட் ஆகுது. அதை தான் வந்து ஸ்லிப்புன்னு சொல்லுவாங்க. ஸ்லிப்பு அப்படின்னா என்னென்னா என்எஸ் மைனஸ் என்ஆர் டிவைட் பை என்எஸ். இப்போ இந்த என்எஸ் மைனஸ் என்ஆருக்கும் சின்க்ரோனஸ் ஸ்பீடுக்கும் இருக்கக்கூடிய அந்த விகிதத்தை தான் வந்து ஸ்லிப்புன்னு சொல்லுவாங்க. மோட்டாரானது நோ லோட் கண்டிஷன் அப்புறம் லோட் கண்டிஷனில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நோ லோட் கண்டிஷனில் இருக்கக்குள்ளே மோட்டாரோடைய ஸ்பீடானது பார்த்தீங்கன்னா சின்க்ரோனஸ் ஸ்பீடுக்கு பக்கத்தில் இருக்கும். ஆனால் மோட்டார் வந்து நிலையாக இருக்கும், அதனுடைய ஸ்லிப் வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒன்றாக இருக்கும். அதே நேரத்தில் ரோட்டாரில் தூண்டப்படக்கூடிய அந்த இஎம்எஃப்ஓடைய ஃப்ரீக்வன்சி சப்ளை ஃப்ரீக்வன்சிக்கு சமமாக இருக்கும். அப்போ மோட்டார் எப்போல்லாம் லோட் ஆகுதோ அப்போ உங்களுக்கு ஸ்பீடு வந்து கம்மியாகும். இப்போது ரோட்டாரில் தூண்டப்படக்கூடிய அந்த இஎம்எஃப் ஆனது அதிகமாகி ரோட்டாரில் கரண்ட் வந்து அதிகமாகும். இதனால் வந்து டார்க்கும் பார்த்திங்கன்னா வந்து அதிகமாகும். லோடுக்கு தகுந்தவாறு மோட்டார் வந்து போதுமான டார்க்கை உருவாக்கக்கூடிய அந்த கண்டிஷனை தான் பார்த்தீங்கன்னா ஈக்விலிப்ரியம் கண்டிஷன் சொல்கிறாங்க. இது மோட்டாருடைய ஃபுல் லோட் கண்டிஷன் ஆகும். இந்த ஃபுல் லோட் டார்க்கை உருவாக்க மீடியம் சைஸ் மோட்டார்லாம் பார்த்திங்கன்னா ஸ்லிப்பு வந்து 4% இருக்கும். அதுவே இண்டக்ஷன் மோட்டாருடைய ஸ்பீடை நம்ம ஃபுல் லோடு வர ஓரளவு கான்ஸ்டண்ட்டாகவே நம்ம வச்சுருக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்குருல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டாரோடைய ஆப்ரேஷன் அண்ட் ப்ரின்சிபல்ஸ். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.